கட்சி தலைவர் திரு ஸ்டாலினை அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் ஆதரித்து அதன்படி சட்டமன்ற கட்சி தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் வாயிலாக அவர் முதலமைச்சராக இருக்கிறார். உதாரணத்திற்கு அவர் கட்சியிலிருந்து ஒரு 40 திமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டால் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர முடியுமா? அவர் திமுக தலைவர் தான். ஏற்கனவே திமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தார் அப்படி என்று அவர் முதலமைச்சராக தொடர முடியுமா? முடியாது. அதே போலதான் எதிர்கட்சி துணைத் தலைவரும் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டு விட்டார். அப்படி நீக்கப்பட்டவரை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை தலைவராக சட்டப்பேரவைத் தலைவர் அறிவிக்க முடியும்? அதுவும் நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்ற பெஞ்ச். நீதியரசர் துரைசாமி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், 11/7/2022 பொதுக்குழு செல்லும், கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவிலே ஈற்றப்பட்ட தீர்மானம் செல்லும். அந்த ஒரு தீர்மானத்திலே திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு வைத்திலிங்கம் அவர்கள், திரு மனோஜ் பாண்டி அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் அனைத்து பொறுப்புகளும் நீக்கப்படும் என்று ஏக மனதாக பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டது, செல்லும் என்ற தீர்ப்பை வழங்கப்பட்டுகிறது. இதை எதிர்த்து திரு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் உச்ச நீதிமன்றத்திலே முறையிட்டார்கள். உச்ச நீதிமன்றத்திலும் அவர்களுக்கு இது குறித்து தடையான வாங்கவில்லை. அப்படி தடையானவர்களை வழங்கவில்லை என்றால் அந்த தீர்ப்பு இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கின்றது. நடைமுறையில் இருக்கின்ற தீர்ப்புக்கு எதிராக எப்படி சட்டப்பேரவை தலைவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கலாம்? அது சட்டமன்றத்தில் நேற்று தினம் சட்டப்பேரவை தலைவர் குறிப்பிடுகிறார், துணைத் தலைவர் என்ற சட்டத்தில் இடமில்லை, துணைத் தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் என்ற பதவி அந்த அவையிலே இடம்பெறவில்லை என்றார். ஆனால் நாங்கள் எங்களை வெளியேற்றிய பிறகு இதே சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எதிர்கட்சி துணைத் தலைவர் பேசுவார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இதில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள திம்பு தெம்பு திராணி இல்லாத திமுக தலைவர் ஸ்டாலின் திரு சட்டப்பேரவை தலைவர்களை பயன்படுத்தி எங்களை வெளியேற்றுகின்றார். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.